இடம்பொருள் நேர்கடுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து மாயன் ரொம்ப அவமானப்பட்டு வந்து மகா வந்து உண்மையை சொல்லாமல் இருக்கிறதுனால வந்து அவரோட லைஃப்பே பாதிக்கப்பட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப யோசித்து கடைசியில் வந்து அவங்களுக்கு அந்த நகத்திருந்தது முத்துராசு அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்க உயிருக்கே இப்போ ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட்டுருச்சு முத்துராசை அவங்க தலையில் அடித்தது மட்டும் இல்லாமல் அவங்களை கொண்டு போய் யா புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியகாரத்தனமாக ஒரு பிளான் பண்ணியிருக்காரு முதல்ல குற்றவாளின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை தான் எல்லாருமே கை காமிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ முத்துராசு தான் மாட்டிட்டு முடிக்க போகிறாரு எப்படியும் பொய் சொன்னாங்களோ மாட்டிக்க முடியும் அதனால இந்த மாதிரி வந்து வைத்தியகாரத்தனத்தை பண்ண போகிறதுக்கு முன்னாடியே எல்லோரும் தடுத்து நிறுத்திடுவாங்க ஆனால் அதை எப்படி தடுத்து நிறுத்த போகிறாங்க யார் பழி வாங்க போகிறாங்கிறதான் முக்கியமான விஷயமா இருந்துச்சு இதில் இன்றைக்கி நாளைக்கோட எபிசோட் அப்படிங்கிறதுல அந்த வீட்டில் வேலை அக்கா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து உடனடியாக அந்த வீட்டில் வந்து இப்போ அந்த ரூம்க்குள்ளே முத்திராசுகாரோட ஒரு ஐயா ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில்லாம் உடஞ்சி கடந்துச்சு ரத்தக்கரையும் இருந்துச்சு அப்படிங்கிறத காயத்திரிகிட்ட சொல்கிறாங்க காயத்ரியும் கியும் சேர்ந்தால் அப்போ அதை கண்டுபிடிக்க போகிறாங்க இப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்து சண்டை நடந்து கத்தி வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணும்போது முத்ராஸ் ஏதாவது கத்தியில் குத்திடுவாரா அதுக்கான வந்து இவர் கத்தி வந்து ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஆயிடுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்க வேண்டியது இருக்கு ஆனால் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்திங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா மாயன் ஒரு வேலை குடிச்சிட்டு இருந்தாருன்னா அவர்கிட்ட வந்து கேட்காம இவங்க ரெண்டு பேராக கிளம்பி போய் காப்பாற்றி கூட்டரணும் எப்படியாச்சு அந்த முன்னாடி ஒரு ரூம்ல இருந்து நான் வந்து சூசைட் பண்ணிக்க போறேன்லாம் வந்து மிரட்டிட்டு இருந்தாரில்ல முத்துராசி ஒரு வீட்டில இருந்து அங்கே இவங்கலாம் கிளம்பி போயிடுவாங்களா அங்கே ஏதாச்சும் சண்டை நடக்குமாங்கிறத பொறுத்து பார்க்க வேண்டியது இருக்கு எதுக்கு நடக்குதோ இல்லையோ ஆனால் கத்திக்கு ஏதோ பெரிய ஒரு ஆபத்து இருக்கு கை வந்து அந்த குறி சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க உன் கையில் ரத்தக்கரை வரும்னாங்க அது வரப்போகுதுன்னு தோணுது ஸோ வந்து பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது கத்தி காயத்திரிய இடையில ஒரு பெரிய பிரச்சனை வரப்போறது என்ன நினைக்கிறீங்க இதுல மகா வந்து பண்ணிட்டு இருக்க விஷயம் திருப்பி திருப்பி இன்னும் வீட்டில் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிறத சொல்லாமல் இருக்கிற பத்தி என்ன நினைக்கிறீங்க அதை விட முக்கியமா முத்துராஜுக்கு எது சரியான பனிஷ்மெண்ட்னு நினைக்கிறீங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம் பொருள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்